எதிர்வரும் பொதுத் தேர்தலில் இச்சின்னத்தில் போட்டியிடுவது என்பது தொடர்பில் நாளை மறுதினத்திற்குள் அறிவிக்கப்படும் என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆசு மாரசிங்க அறிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கிய கூட்டம் ஒன்று கட்சியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நேற்று நடைபெற்றது. இச்சந்திப்பை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்துரைத்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆசு மாரசிங்க இச்சந்திப்பின் போது ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கலந்துரையாடல்களை நடத்துதல் மற்றும் கட்சியின் பொதுச் செயலாளர் பதவி உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இதில் பங்கேற்ற தரப்பினர் பல யோசனைகளை முன்வைத்துள்ளதாகவும் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆசு மாரசிங்க குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டது. தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் இருந்து எரிவாயு கொள்கலன் சின்னத்தை பெற முடியுமாயின் பொதுத் தேர்தலில் எரிவாயு சின்னத்தில் போட்டியிடுவதற்கு யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு எரிவாயு கொள்கலன் சின்னம் கிடைக்காவிட்டால் யானை சின்னத்தில் போட்டியிடுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டது. ஐக்கிய மக்கள் சக்தியுடனான பேச்சுவார்த்தை வெற்றியளிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. சின்னம் தொடர்பில் 4 தேதிக்கு முன்னர் இறுதி தீர்மானம் மேற்கொள்ளப்படும். அதேவேளை கட்சியின் பொதுச் செயலாளர் உடல்நல குறைவு காரணமாக சிகிச்சைகளுக்காக வெளிநாடு சென்றுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தலதா அத்துக்கோரல கட்சியின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்படுவார். எவ்வாறாயினும் இவற்றுக்கு முன்னர் தற்போதைய செயலாளர் பதவி விலக வேண்டுமெனவும் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆசு மாரசிங்க குறிப்பிட்டுள்ளார்.